வெல்கம் டு சம்சாத் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம சம்சாத் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் மட்டன் எக் ஃப்ரை எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சம்சாத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ். காலிஃப்ளவர் மட்டன் எக் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1, மட்டன் 100 கிராம், மசாலா பொருட்கள் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், குறுமுளகு தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரைத்த விழுது 1 டீஸ்பூன், அட்டைத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கியது, முட்டை 1, அட்டை 4 துண்டுகள், உப்பு தேவைக்கேற்ப, மல்லி இலைகள் சிறிதளவு. இப்போ காலிஃப்ளவர் மட்டன் எக் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு காலிஃப்ளவருக்கு மட்டன் 100 கிராம் எடுத்துக்கணுங்க. எடுத்து 100 கிராம் மட்டனை உப்பு மஞ்சள் போட்டு குக்கர்ல நல்லா வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சு எடுத்திருக்கேங்க. காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கி எடுத்ததுக்கு அப்புறம் சுடுதண்ணில கொஞ்சமா உப்பு போட்டு அதுல நறுக்கின காலிஃப்ளவரையும் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்திருக்கேங்க. இது எதுக்காக செய்யறோம் அப்படின்னா, கிருமி ஏதாச்சும் இருந்தா அதுல போயிடணும். அதுக்காக தான் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி வச்சுக்கலாம். வடச்சட்டி காஞ்சதும் நம்ம இதுல குக்கிங் ஆயில் ஊத்திக்கலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப இதுல பட்டை சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம். வெங்காயம் லைட்டா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மட்டனை வேக வச்சு பிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள், உப்பு, மஞ்சள் தூள், குறுமிளகு தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு அரைத்த விழுது, பட்டைத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட தேவைக்கேற்ப உப்பு, காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம், இலைகள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இத ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். லோ பிளேம்ல வச்சு 10 நிமிஷம் இதை வேக விட்டுக்கோங்க. அப்ப காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்ப இதை திறந்துக்கலாம். நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி இருந்தோம் இல்லையா, அது நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி நீக்கி வச்சுட்டு நடுவுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்தினதுக்கு அப்புறம் முட்டையை அடைச்சு ஊத்திக்கலாம். முட்டைய இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கி ட்ரை ஆகணும். காலிஃப்ளவர் மட்டன் எக் ஃப்ரை ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் மட்டன் எக் ஃப்ரை சப்பாத்தியோட சாதத்தோட எல்லாம் சாப்பிடறதுக்கு ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்டுல இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சம்சாத் கிச்சன்ல நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சம்சாத் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சம்சாத் கிச்சன்.